ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நான் மீஷோவில் வந்து இந்த நெட் சாரீ வாங்கினேன். இது 235 தான். அதுக்கப்புறம் சாட்டின் கிளாத் வந்து ஒரு 5 மீட்டர் வாங்கியிருக்கிறேன். பட் 5 மீட்டர் வந்து தேவையில்லை, ஒரு 3.5 மீட்டரே ஓகே, போதுமானதாக இருந்துச்சு. இதில் நான் கவுன் தைக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக துணியை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எந்த அளவு எடுத்துருக்கிறேன்னா, இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து மேலே பார்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நாலாக மடிச்சுக்கோங்க. நாலாக மடிக்கிறது எப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் மடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டாக மடிக்கணும், அதுக்கப்புறமா இன்னொரு தடவை மடிச்சிட்டோன்னா இப்போது 4 பீஸ் ஆயிரும். இதே மாதிரி மடிப்பு பக்கம் எப்போவுமே நம்ம பக்கம் தான் இருக்கணும், ஓப்பன் வந்து நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகே, இனி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மேலே வந்து ஈவனாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஸ்கேலை வச்சு இல்லைனா இந்த மாதிரி டேப் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஷோல்டர் வந்து 6 இன்ச் எடுத்துருக்கிறேன். இனி ஆம் ஹோல் மெஷர் பண்ணணும். ஆம் ஹோல் வந்துட்டு 6.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். இது வந்து போட் நெக் அப்படிங்கிறதுனால ஆம் ஹோல் வந்து 6.5 இன்ச் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை நார்மல் நெக்காக இருந்ததுன்னா நீங்கள் 6 இன்ச்சே எடுத்தால் போதும். இனி வந்து கழுத்து எடுத்துக்கலாம். கழுத்து வந்துட்டு 4 இன்ச் எடுத்துருக்கிறேன். கழுத்தோட அகலம் வந்து 4 இன்ச்சு. இனி கழுத்தோட உயரம் வந்துட்டு 3.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நெக் வரைஞ்சிக்கலாம். நெக் வரைஞ்சிக்கலாம். இனி ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கணும். ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 1 இன்ச் அளவில் கேப் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து பேக்குக்கு. இனி ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா இந்த ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்லோப் வரையணும். மேலேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து சாய்வாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்லோப் வரைஞ்சாதான் ஸ்லீவ் வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வரைஞ்சிக்கோங்க. இனி லெங்க்த் எடுத்துக்கலாம். லெங்க்த் வந்துட்டு 15 இன்ச் எடுத்துருக்கிறேன். இந்த 15 இன்ச் எடுத்த இடத்துல ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இனி வந்துட்டு பாடி சுற்றளவு எடுக்கணும். நான் பாடி சுற்றளவு வந்துட்டு 10 இன்ச் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே 10 இன்ச்னா இந்த இடத்துல அந்த 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 10 - 1 = 9 இன்ச் எடுத்துக்கணும். வெயிஸ்ட் வந்துட்டு 9 இன்ச்சு. இப்போ இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இனி இந்த இடத்துலேருந்து கீழேருந்து 1 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் மாதிரி லைட்டாக வளைச்சி போட்டுக்கலாம். ஓகே, இனி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேக் ஆர்ம் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோப் நம்ம சாய்வாக போட்டோம்ல ஷோல்டர்கிட்ட, அதையும் கட் பண்ணிக்கலாம். இனி நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு இதை வந்து ரெண்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வரைஞ்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கோடை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு அப்படிங்கிறத. ஏன்னா இது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வெட்டியாச்சு.
இது வந்து ஃப்ரண்ட் பீஸும் நான் வந்துட்டு எஃப்னு மார்க் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு தெரியலை, பட் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தையும் அந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நாலாக மடிக்கிறது எப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டே நான் மடித்து காட்டியிருந்தேன். மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணினோம், நெட் கிளாத் கட் பண்ணோம்ல, அதே சைஸில் இந்த லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண பீஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. நான் எதையுமே செப்பரேட்டாக பிரித்து எடுக்கலை, ஃபுல்லாகவே இதில் தான் இருக்குது. இப்போ இந்த ஷோல்டர் பக்கத்தில் ஒரு குண்டூசி வச்சு குத்தி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சாட்டின் கிளாத் அப்படிங்கிறதுனால அங்கேயும் அசையும், ஸோ அசையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் அங்கங்கே ஊசி வச்சு குத்தி வச்சுருக்கிறேன். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த நெக்கில் இருந்துட்டு கரெக்டாக 2 இன்ச் அளவில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஆம்புகள் வரைக்கும் கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு இதை நம்ம மேலே இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னா, இதை கட் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து நமக்கு நெட் கிளாத் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் கொஞ்சம் சாய்வாக வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, இந்த 5 இன்ச் இந்த இடத்துலேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலேருந்து 4 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வரைஞ்சோம் பார்த்தீங்களா, கர்வ் அதே மாதிரி இங்கேயும் கர்வ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இந்த கோடு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்மளுக்கு இந்த மேல் பார்ட் வந்து தேவையில்லை, அதை நம்ம தூக்கி வச்சிடலாம். இப்போ இதுதான் நமக்கு தேவையானது. பாருங்கள், நான் உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேல் பார்ட் வந்துட்டு நம்ம வெட்டியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நெட் கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். வச்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா குண்டூசி குத்தி வச்சுக்கோங்க. குண்டூசி குத்தி வச்சுட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இனி வந்துட்டு ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் உங்களுக்கு என்ன லெங்க்த் வேணுமோ அந்த லெங்க்த் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து எவ்வளோ லெங்க்த் இருக்குன்னா 22 இன்ச் இருக்குது. வித்து வந்துட்டு 20 இன்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நாலாக மடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு மடிப்பு பக்கம் பார்த்தீங்களா, என் பக்கம் தான் இருக்குது. எப்போவுமே மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் வந்து நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி திருப்பி வச்சுருந்தாலும் மடிப்பு வந்து என் பக்கம் இருக்கும், ஓப்பன் வந்து என்னோடய ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், அது மட்டும் தான் விஷயம், வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. வேறு எப்படி இங்கே வச்சுருந்தாலும் மடிப்பு வந்து எப்போவுமே நம்ம பக்கம் இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக மார்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஸ்லீவ் லெங்க்த்து வந்துட்டு நான் 22 இன்ச்சையும் எடுக்க போகிறேன். இதிலேருந்து ஸ்லீவோட ஷேப் வரைஞ்சிக்கணும். இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு 3 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 19 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஷேப்பை நம்ம வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரைய தெரியல அப்படின்னா, ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அது நான் வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 இன்ச் எடுத்தேன். இப்போ இதை ஜாயின் பண்ணி வரைஞ்சி விட்டுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம், நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனையே இல்லை, கட் பண்ணி தூர போட்டுடலாம். சப்போஸ் கம்மியாயிட்டுனா தான் பிரச்சனை, அப்புறம் ஜாயின் போட வேண்டியது வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச் கரெக்டாக சென்டர்லேருந்து 1 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோப் வரையணும். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரதுக்காக, ஃப்ரண்ட் சைடு வரதுக்காக அந்த ஸ்லோப் வரைகிறோம். அதுவும் கண்டிப்பாக வரையணும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட ஷேப், அதாவது ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி வந்துட்டு ஸ்கர்ட் பார்ட் ரெடி பண்ணணும். ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து நான் லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு கீழே விரித்து போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த நெட் கிளாத்தை விரித்து போடணும். நெட் கிளாத்தை லைனிங் கிளாத்துக்கு மேலே போட்டு
உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா இந்த ரெண்டையுமே சேர்த்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நான் வந்து கொடுக்கல. ஓகே, இனி வந்துட்டு என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணி நம்ம பாக்ஸ் ப்ளீட் வைக்கணும். நம்ம வந்து ஸ்கர்ட்டில் வந்து பாக்ஸ் ப்ளீட் தான் வைக்க போகிறோம். ஸோ மார்க் பண்ணிக்கலாம். 3-3 இன்ச்சாக தான் மார்க் பண்ணிக்க போகிறோம். 3, 6, 9, 12 அப்படி 3-3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ப்ளீட் வந்து ஈவனாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஹிப் சைஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ளீட் வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு லிமிட்டடாக மார்க் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ ப்ளீட் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டை விட்டுட்டு இந்த செகண்டே விட்டுருங்க. இந்த தேர்டு இதிலிருந்து இந்த இடத்துலேருந்து ப்ளீட் வந்துட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் போகணும். இப்போது இதில் ஒரு குண்டூசி குத்தி வச்சுருக்கலாம். நம்ம வந்து ப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ப்ளீட்டில் வந்து ஒரு ஊசி குத்தி வச்சுக்கோங்க. அப்போ அசையாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இனி இந்த மார்க் இந்த மார்க்கிங்லேருந்து அடுத்த மார்க்கிங்க்கு ப்ளீட் வரணும். ஸோ பார்த்துக்கோங்க, ப்ளீட்டை இங்கேருந்து எடுத்து அடுத்த மார்க்கிங்க்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு தடவை ப்ளீட் வந்து அந்த பக்கமாக வைக்கணும், ஒரு தடவை ப்ளீட் வந்து இந்த பக்கமாக வைக்கணும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கணும். அப்போ தான் பாக்ஸ் ஷேப் வந்து இருக்கும். ஓகே, இனி இதே போல் இன்னொன்று இங்கேருந்து எடுத்து அந்த ப்ளீட் பக்கத்துக்கிட்ட கொண்டு போகணும். ஓகே, இப்போது இதில் ஒரு குண்டூசி குத்தி வச்சுக்கலாம். இனி அடுத்த மார்க்கிங்லேருந்து அதுக்கு அடுத்த மார்க்கிங்க்கு போகணும். ஸோ 3-3 இன்ச்சாக நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா பாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரணும். இந்த மார்க்கிங்லேருந்து இந்த ப்ளீட் கிட்ட வரணும். குண்டூசி குத்தி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு 5 பாக்ஸ் வர மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும் ஹிப் சைஸ்க்கு. நான் இப்போ 3 எடுத்துருக்கிறேன். மார்க் பண்ணது பத்தலை. ஸோ இன்னும் 3-3 மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நீ மறுபடியும் நம்ம ப்ளீட் வைக்க ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் ப்ளீட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பிரித்து எடுத்துக்கலாம், அதனால் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பாக ஒரு 5 ப்ளீட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளீட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் ஹிப் சைஸுக்கு தேவையான அளவு இருக்குதா அப்படிங்கிறத. எனக்கு வந்துட்டு 18-19 இன்ச் போதும். இருந்தாலும் நான் வந்து 20 வரைக்கும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெருசாக எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த ப்ளீட்டுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்படின்னா தான் ப்ளீட் வந்து அசையாமல் இருக்கும். ஸோ இந்த குண்டோசியெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். பேலன்ஸ் இருந்த துணியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு பாருங்கள், ப்ளீட்டுக்கு மேலே ஸ்டிச் போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த பார்ட்டை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத, ஓகே வாங்க பார்க்கலாம் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த லைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். என்ன பண்ணணும்னா இந்த லைனிங் கிளாத்தை வந்துட்டு மேல் பக்கம் இந்த மேல் பக்கத்தை வந்து ஒரு 2 தடவை குட்டியாக மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பிசுறு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 2 ஸ்டிச் மடிப்பு வந்து கண்டிப்பாக மடிக்கணும். 2 தடவை மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தைச்சிக்கணும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த மாதிரி தைச்சிக்கணும். அதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் திருப்பி வச்சுக்கணும்.
மெயின் கிளாத்தில் கெட்ட பக்கத்தில் இப்போது லைனிங் கிளாத் வைக்கிறோம். வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, மெயின் கிளாத்தில் கெட்ட பக்கத்தில் லைனிங் கிளாத் வச்சுருக்குறோம். அவ்வளோதான், வச்சுட்டு இது மேலேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது இந்த லைனிங் கிளாத் இருக்கிற இடம் எல்லாம் சுற்றி ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. அப்படின்னா தான் மெயின் கிளாத்தோடு இது வந்து செட் ஆயிரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதே போல் தான் அடுத்த பீஸும் ரெடி பண்ணணும். நம்ம ஒரு ரெண்டு பீஸ் இருந்து பார்த்தீங்களா, இதே போல் தான் அடுத்தது ரெடி ஆகணும். இப்போ இந்த லைனிங் கிளாத் இருந்த இடத்துல ஸ்டிச் தெரியக்கூடாது நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு லேஸ் இல்லைனா ஸ்டோன் வச்சு தைச்சிக்கோங்க. நான் அப்படி தைக்கலை. இப்போ இதுவும் இந்த செகண்ட் பீஸையும் நம்ம அதே மாதிரி தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தை மேல் பக்கம் மட்டும் ரெண்டு தடவை மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மடித்தா போதும், ரொம்ப மடிக்க வேண்டாம். அப்புறம் ரொம்ப நெக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், ரொம்ப டீப்பாக தெரியும். ஸோ கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. இப்போ அதே போல் தான் மெயின் கிளாத்தோட கெட்ட பக்கத்தில் நம்ம லைனிங் கிளாத் வைக்கிறோம். வச்சுட்டு சுற்றி ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டிச் போட ஆரம்பிச்சுருங்க. இதுலேயும் சுற்றி எல்லா இடமும் ஸ்டிச் போட்டுடலாம். ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான், ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதெல்லாம் தைக்கிறதுக்கு. நீங்கள் என்ன கலர் ஆசைப்பட்டீங்களோ அதை நெட்டிலேருந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கவுன் தைச்சி போட்டுக்கலாம். பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்கு நான் எப்போவுமே சொல்கிறதான், ரெண்டு தையல் கண்டிப்பாக போடணும். ஒரு தையலோடு விட்டுறாதீங்க, அது வந்து கண்டிப்பாக பிரிஞ்சிடும். ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இனி நம்ம வந்துட்டு கழுத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம். கழுத்து வந்துட்டு கொஞ்சம் பிசிறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிசிறை வந்து மறைக்கிறதுக்காக நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துருக்குறோம். கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் செப்பரேட்டாக போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், லிங்க் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கிராஸ் பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம கழுத்தில் ஜாயின் கொடுத்துட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கிராஸ் பீஸை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து தைக்க ஆரம்பிங்க. நான் வந்து ஷோல்டர் கிட்டே தைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மடிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன் கிராஸ் பீஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சரி, இருந்தாலும் இப்போவும் சொல்கிறேன். கிராஸ் பீஸ் வந்துட்டு எந்த நெக்காக இருந்தாலும் வளைஞ்சு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த கிராஸ் பீஸை எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ரெண்டு தடவை, ஒரு தடவை மடித்து விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதுதான் கழுத்துக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியே படிச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கழுத்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி நம்ம வந்துட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும்.
ஓகே, ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த அடிப்பக்கத்தில் ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கலாம். எனக்கு வந்து ஓரம் இருக்கிறதுனால நான் ஒரு தடவை மட்டும் மடிக்கிறேன். இதே போல் ரெண்டையுமே தைச்சிக்கலாம். ஓகே, ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்லீவில் வந்து கொஞ்சமாக எக்ஸஸாக இருக்குது, அதை வந்து கட் பண்ணி நம்ம கடைசியில் வந்து கட் பண்ணி தூர போட்டுக்கோங்க. ஷார்ட்டாக இருந்தால் தான் தப்பாயிடும். ஸோ தப்பாகாது, நம்ம வந்து ஜாயின்ட் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதில் வந்து இன்னொரு வேலையாக இருக்கும். அதனால் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தட் மீன்ஸ் எக்ஸஸாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வந்துட்டு ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ரெண்டு ஸ்டிச் போடணும். இந்த ஜாயிண்ட் ஏரியாவில் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் போதும்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, அது கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தா கூட அது ஒரு பெரிய இஷ்யூவாக கூட ஆகிடும். இனிமேல் வந்துட்டு எல்லாமே ஜாயின் பண்ண வேண்டியது தான். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பாருங்கள், ஸ்கர்ட் பார்ட் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு, தேவையில்லாததை வந்து நான் ஒரு ப்ளீட்டு கம்மியாக எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது ஹிப்பில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கவுன் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு பெல்ட் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கன்னா வச்சுக்கோங்க. பெல்ட் வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.